அன்று திங்கக்கிழமை செல்வம் அவசரம் அவசரமாக அலுவலகத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கையில் அவன் மனைவி லதா ஆரம்பித்து விட்டாள். என்னங்க, பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனா எப்படி? நேத்தே சொன்ன இல்ல. செல்வம் அமைதியாக லதாவை பார்த்தான். எவ்வளவு என்றான். ரெண்டத்துக்கும் சேர்த்து 22,000 ஆவுது. என்னது, ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? நாம என்ன உங்க ஃப்ரெண்டு மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்லயே நம்ம பசங்களை சேர்த்திருக்கோம்? சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான். இதுக்கு இப்படி திகைத்து போய் நின்னா எப்படி? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மல்லிகை தீர்ந்து போச்சு. பால்காரன் நேத்தே பணம் கேட்டான். செல்வம் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். அம்மா தாயே, இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இருக்கு, ஆனா இதுக்கே இங்க வழிய காணோம். அவன் அவன் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், நீங்க என்னடானா சம்பளத்துக்கு வழி இல்ல, கிம்பளமும் வாங்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பார்த்து வச்சாரு எங்க அப்பா மாப்பிள்ளையே, வருவாய்த்துறைடி, நல்ல வருமானம் வரும் என்று நொடிந்தாள். என் மாத வருமானமே 24,000 தான் வரும். அதில் பிடிப்பு எல்லாம் போக கையில் 20 சொச்சம் வரும். இவள் இந்த மாதம் சொல்லும் கணக்கை பார்த்தால் கையை கடிப்பது என்ன? கடித்து விழுங்கி விடுவது போல நான் திகைத்து நிற்பதை பார்த்த அவள், என்ன அப்படி இஞ்சி தின்ன குரங்காட்டம் முழிக்கிறீங்க? நாளைக்குத்தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கடைசி நாள். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க என்றாள். நான் மௌனமாய் வண்டியை ஸ்டார்ட் செய்து அலுவலகம் கிளம்பினேன். அவள் சொன்னது போலவே வருவாய்த்துறையில் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பதவிதான், லஞ்சம் புரண்டோடும் துறைதான். ஆனால் இதுவரை நான் ஒரு பைசா கூட கை நீட்டி வாங்கியது கிடையாது. நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்து விடுவேன். அதே சமயம் யாராவது காசு பணம் என்று வந்து நின்றால் துரத்தி விடுவேன். வேலையில் சேரும்போது என் தந்தை கூறிய வார்த்தைகள், வருவாய்த்துறை கவனம் இருக்கட்டும், ஜாக்கிரதையா நடந்துக்கோ, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டியே, நீ நல்லா இருந்தாலும் பின்னால உன் பசங்க கஷ்டப்படும், யாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்காம ஒழுங்கா வேலை பண்ணு என்று அறிவுரை கூறினார். என்னுடன் பதவியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் எடுத்ததற்கெல்லாம் பணம் வாங்கி கொண்டு சம்பளத்தை விட கிம்பளம் 2 மடங்கு வாங்கி வீடு மனை என்று வாங்கி குவித்து விட்டனர். அலுவலகத்தில் எனக்கு பெயர் செல்லா காசு. யோ, அவங்கிட்ட ஏதாவது இல்லீகல் விஷயத்தை கொண்டு போய் மூக்குடப்பட்டு வந்து நிக்காதீங்க. பையன் காந்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு, நேர்மை நியாயம் நீதின்னு தத்துவம் பேசுவான். அவனால நம்ம பொழப்பு நாறுது என்று பேசுவார். மற்றவர்கள் தவறை நான் என்ன செய்ய முடியும்? முடிந்தவரை சொல்லி பார்ப்பேன். என்னிடம் ஏதாவது கையெழுத்துக்கு வரும்போது அந்த தகவல் சரியா என்று பார்ப்பேன். சரியில்லை என்றால் மறுத்து நிராகரித்து அனுப்பிவிடுவேன். இதனாலேயே பல முறை பல இடங்களில் பத்தட்டப்பட்டு கடைசியில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். சிந்தனை செய்தபடியே அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தேன். நாளை ஸ்கூல் ஃபீஸிற்கு என்ன செய்வது என்று சிந்தனையில் வேலை ஓடவே இல்லை. அப்போதுதான் அந்த பெரியவர் அங்கு வந்து சேர்ந்தார். என்னை பார்த்து வணக்கம் சொன்னார். என்னங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்டேன். அவர் பையினுள் கையை விட்டு சில ஆவணங்களை எடுத்து காண்பித்தார். இது நம்ம நிலங்கள், பக்கத்துல தான் அந்த கான்வென்ட் இருக்குது, நம்ம நிலத்தை கேட்டாங்க. நமக்கு உழுதாக சோறு சோறு போடுற தாயை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. இத பாருங்க, நான் 40 வருஷமா அந்த நிலத்துக்கு கிஸ்தி எல்லாம் கட்டி வரேங்க. அவங்க திடீர்னு வந்து அவங்க நிலம்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்டதுக்கு நிலத்தை நான் தான் வித்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும், என் தாயை எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும் என்றார் கண்கலங்க. அவரது ஆவணங்களை சரிபார்த்தேன். கடைசியாக இந்த ஆண்டு வரை கிஸ்தி எல்லாம் செலுத்தியிருந்தார். தாய்ப்பத்திரம் சொத்து ஆவணம் எல்லாம் சரியாக இருந்தது. எல்லாம் சரியாக இருக்கும் போது அவர்கள் எப்படி நிலத்தை தனதென்று சொல்கிறார்கள்? நான் விசாரிக்கிறேன் பெரியவரே, கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் உங்க இடத்துக்கு வந்து பார்க்கிறேன் என்றேன். அவர் கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்று விட்டார். அன்றைய பொழுதை எப்படியோ கழித்தேன். இரவு வீடு திரும்பியதும் லதா நச்சரித்தால், என்ன ஃபீஸுக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணமா? அது என்ன மரத்திலேயே காய்க்குது, படிச்சு எடுத்து வர. ஆமா, நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா என்ன, இப்ப அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு இல்ல என்றேன். என்னது கவர்மெண்ட் ஸ்கூலா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்ணுவாங்க. அவங்க கேலி பண்ணா என்ன, வேலை மட்டும் கவர்மெண்ட் வேலை வேணும் கேக்குறாங்க, படிப்பு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேணாமா?
நம்ம தலையில நாமே மண்ணள்ளி போட்டுக்கிறோம். நாம எல்லாம் இப்படி கவர்மெண்ட் மோகம் கொண்ட அலையிறதுனாலதான் அவன் நம்ம கிட்ட கொள்ள அடிக்கிறான். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பணம் கிடைச்சதா இல்லையா? இல்லை என்று தலையை அசைத்தான். துப்புக்கட்ட மனுஷன் தானும் பொழைக்க மாட்டாரு, மத்தவங்களையும் பொழைக்க விட மாட்டாரு. உங்க ஃப்ரெண்ட் சொன்னது சரியாதான் இருக்கு. அவன் ஏன் இங்க வந்தான்? அதான் நம்ம பசங்க படிக்குதே ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல ஒட்னாப்ல நிலம் இருக்காம். அது அந்த ஸ்கூல்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நிலத்து ஓனர் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அது உங்க சரௌண்டிங்ல தான் வருதாமே. பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கான்வென்ட்டுக்கு சாதகமா நடந்துகிட்டா நம்ம பசங்களுக்கு இந்த வருஷம் ஃப்ரீயா சீட்டு தருவாங்களாம். ஓ அப்படிய சங்கதி, என் பசங்களுக்கு ஒரு அப்பாவி அடிச்சு கல்வி வேணாம். நான் ரூல்ஸ் படிதான் நடப்பேன். தானும் பொழைக்க தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டீங்களா? முடியாது, நான் நேர்மையா நடந்துகிட்டாதான் நாளைக்கு நாம். இப்படி நீங்க முரண்டு பிடிச்சுக்கிட்டு நின்னா அவங்க எதிர்காலம் பாலாதான் போகும். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், கெட்டா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன். வரட்டு கௌரவத்துக்காக என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பெரியவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார். நான் அவர் கொடுத்த எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டேன். நாளைக்கு லேண்டை பார்க்க வேண்டியதுதான் பாக்கி. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் அந்த பெரியவருக்கு தான் சாதகமாக இருக்கு. அதை மாத்த முடியாது. பாவி மனுஷா, பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாலாக்கிறியே. நான் மௌனமாய் திரும்பி படுத்தேன். மறுநாள் அந்த பெரியவரின் நிலத்தை போய் பார்த்தேன். அந்த பள்ளி விதிமீறி அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது அப்பட்டமாய் தெரிந்தது. அவருடைய புகாரில் நியாயம் இருந்தது. எனவே அவருடைய சாதகமாய் ரிப்போர்ட் தயாரித்து அது அவருடைய நிலம்தான் என்று சான்று கொடுத்து விட்டேன். அந்த பெரியவர் என் காலில் விழ வந்தார். ஐயா, நீ இங்க என் தெய்வம், என் தாயை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல என்றார் கண் கலங்கி. இத பாருங்க பெரியவரே, நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். நீங்க கொடுத்த ரிஜிஸ்டரை வச்சு நிலம் உங்களிடதுன்னு விசாரிச்சு உண்மையே சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான், நீங்க பயப்படாதீங்க. இன்னும் ரெண்டு நாள்ல அவங்க இடத்த காலி பண்ணலனா திரும்பவும் ரிப்போர்ட் பண்ணி அவங்க அந்த அந்த அத்துமீறலை கிளியர் பண்ணிடலாம் என்று சொல்லி அனுப்பினேன். வீட்டுக்கு வந்தேன். தெருவே பரபரப்பாக இருந்தது. கும்பல் கும்பலாய் கூடியிருந்தார்கள். அந்த தெருவில் தன் சக பணியாளர் ஒருவர் இருந்தார். அவர் வீட்டின் முன்பு ஏகப்பட்ட கும்பல். என்னாச்சி, ஏன் இப்படி கூடியிருக்கிறார்கள்? அந்த வீட்டில் ஒரு ஆரை இருந்தார்ல? ஆமா, என் கூட தான் ஒர்க் பண்றாரு. அவரை ஒரு லாரிக்காரா அடிச்சிட்டு போயிட்டான். கை கால் எல்லாம் பலத்த அடி. அடப்பாவமே, உள்ளே ஓடினேன். அங்கே கை கால் முகமெல்லாம் கட்டுகளுடன் அந்த ஆரை அவள் மனைவி புலம்பிக் கொண்டிருந்தாள். எல்லாம் ஊர் சாபம், எல்லாத்துக்கும் காசு காசுன்னு. காசு மேல குறியா இருந்தீங்களே, பாத்தீங்களா? உங்களெல்லாம் உங்களால பாதிக்கப்பட்டவங்க சாபம் என்ன பண்ணதுன்னு. ஏதோ நல்ல காலம், உசுரோட வந்தீங்களே, இனிமையாவது திருந்துங்க என்று புலம்பி கொண்டிருந்தாள். அங்கே என் மனைவியும் நின்று கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்தேன். ஓடி வந்து கட்டி கொண்டாள். நாளைக்கு நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருலாங்க என்றாள். நான் அவளை அர்த்தமுடன் பார்த்தேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.